மீத்தேன் எடுப்பதற்கும் ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுப்பதற்கும் ஓஎன்ஜிசி மூலமாக இயற்கை எரிவாயு எடுப்பதற்கு தமிழக விவசாயிகள் விளைநிலங்களை அபகரிப்பதற்கான நடவடிக்கையை துவங்கிய போது விவசாயிகள் போராட்டத்திற்கு மதிப்பளித்து அன்றைய முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் விளைநிலங்கள் மாற்று திட்டங்களுக்கு அனுமதிக்க மாட்டேன், ஒரு குழியை கூட நான் விட்டுத்தர மாட்டேன் என்கிற உறுதியாக இருந்தார். அந்த நேரத்தில் கொங்கு மண்டலத்தில் கேரள கொச்சியில் இருந்து நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் வழியாக கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு கெயில் நிறுவனம் மூலமாக எரிவாயு எடுத்துச் செல்வதற்கு விளைநிலங்களில் குழாய் பதிப்பதற்கான விளைநிலங்கள் அபகரிப்பு செய்வதையும் குழாய் பதிக்கும் பணியை மேற்கொள்வதையும் தடுத்து நிறுத்த வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள். அந்த போராட்டத்திற்கு மதிப்பளித்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதற்கு தடை விதித்ததோடு நீதிமன்றம் அனுமதி வழங்கியும் அந்த திட்டத்தை சாலை வழியாகத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதிலே உறுதியோடு இருந்தார். அவர் உயிருள்ள வரையிலும் அந்த திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு சுயநலத்திற்காக மத்திய அரசிற்கு தொடர்ந்து அணிபணிந்து செல்வதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிற பாரத பிரதமர் மோடி அவர்கள் நேற்றைய தினம் குழாய் பதிப்பதற்கு கெயில் நிறுவனங்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை அவசரமாக மேற்கொள்ள வேண்டும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு உத்தரவிட்டிருப்பதாக வந்திருக்கிற செய்தி பேர் அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. இதற்கு அடிபணிந்து விடக் கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழியை பின்பற்றி உறுதியோடு கெயில் நிறுவனம் குழாய் பதிப்பதற்கு அனுமதிக்க கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும், சாலை வழியாக கொண்டு செல்வதற்கான அனுமதியை மட்டுமே வழங்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதை பொருள்படுத்தாமல் மத்திய அரசுக்கு அடிபணிந்து செல்வாரேயானால் அவருக்கு எதிரான போராட்டங்களை அவருடைய சொந்த வீடாக இருக்கிற எடப்பாடியில் வீட்டின் முன் தொடர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்கிறோம்.